சமந்தம் சத்வத்சம் சீவராகம் யதிவரிமனகம் தேசிகம் சம்சயாமி வேதாந்த லக்மண முனிந்த கிருபாத்த போதம் தத்பாத யுத்ம சரசீருத பிருங்கராஜம் த்ரையந்த யுத்ம கத பூரி பரிசமந்தம் ஸ்ரீரங்கஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே ஸ்ரீவராக மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகானாய மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே வகுலபூஷண மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீரங்கநாயகி நமஹ ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமஹ ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகாப்யான் நமஹ ஸ்ரீதரங்கமகநந்திரி ஹேமாப்ஜநாயிகா சமேத ஸ்ரீதேவநாத பரபிரம்மணே நமஹ ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கியகேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி. பகவதாளுகளுக்கு அநேக நமஸ்காரங்கள். இப்பவும் அற்புதமான அந்த பாதுகா சகசிரம், அதை நம் ஆச்சாரியாருடைய வியாக்கியானத்தை ஒட்டி அனுபவிச்சுருக்கோம். இதுகாரும் 20 பத்ததிகள் இந்திர நீல பத்ததி பர்யந்தம் உபன்யாசம் பிராப்தமாயிருக்கு நமக்கு. அடுத்ததாக 21வது பத்ததியான பிம்ப பிரதிபிம்ப பத்ததி. இந்த கீழ் பத்ததியான இந்திர நீல பத்ததியிலே அந்த பாதுகையிலே பதிக்கப்பட்டதான இந்திர நீல கற்களுடைய அந்த காந்தி ஆகாரமானது எப்படியெல்லாம் சேவை சாதிச்சதுன்னு சுவாமி தேசிகன் ரொம்ப ஸ்லாகித்து அற்புதமாக நிறைய ஸ்லோகங்கள் கொடுத்தார். அடுத்தது இந்த பாதுகா தேவி எப்படிப்பட்டவள் அப்படின்னு சொன்னால், ஒரு கண்ணாடி போல பளபளப்பாக வஸ்துக்களை பிரதிபலிப்பவள் அப்படின்னு சாய்க்கிறேன். சௌரே சுத்தாந்தன அரீனாம் விஹார மணிதர்ப்பணம் பிரசக்தேரிவ சம்ஸ்தானம் பதத்ரானமுபாஸ்மஹே. இது பிரதம ஸ்லோக. இந்த ஸ்லோகத்தில் சுவாமி திருவள்ளுவர் என்னன்னு கேட்டாக்க, கண்ணாடி வந்து அதில் போய் முன்னாடி நின்னாக்கா நம்முடைய பிம்பமானது கண்ணாடியே தெரியுது. இன்னொரு வஸ்துவை காட்டி கொடுப்பு, இருக்கும் வஸ்துவை காட்டி கொடுப்பதுதான் கண்ணாடி. இந்த பத்ததியில் இந்த பாதுகாதேவி எப்படிப்பட்டவள்னா, வஸ்துக்களை இன்னொரு வஸ்துக்களை பிரதிபலிக்கக்கூடிய பாதுகையின் பளபளப்பை பற்றி சொல்கிறாருங்க. இந்த பளபளப்பினாலே என்ன ஏற்படுறதுன்னு நம்ம பார்த்தாக்க, இந்த பாதுகா தயார் முதலானவர்களுக்கு ரத்தின கண்ணாடி போல் இருக்காம் இந்த பாதுகையினுடைய பளபளப்பாக இருக்கு. அதாவது தெளிவு வேணும்னா கண்ணாடியை பார்க்குறோம். இப்படிப்பட்ட பிரசஸ்தறிவ சம்ஸ்தானம் பதத்ரான உபாஸ்மகே, தெளிவான வடிவு போல் இருக்கிற திருவடி, அப்பேற்பட்ட கண்ணாடி போல் இருக்கிற திருவடியை அகமஸ்மராமி, நான் தியானிக்கிறேன்னு சாய்கிறேன். ஸோ உபாஸ்மகே அப்படின்னு சாய்கிறேன். இதில் தாத்பரியார்த்தம் என்னன்னு பார்த்தாக்கா, மகாபதிவர்த்தியான நம்முடைய சீப்பது மகாலட்சுமி
அவெல்லாரும் ஆழ்வாரை பார்த்து தங்களை போல அவரையும் ஆக்கிவிடுறார். நம்மளுடைய தோஷம் தெரியணும்னா முகத்தில் என்ன தோஷம் இருக்குன்னு சொன்னால் அதை நம்ம கண்ணாடியை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அந்த தோஷங்களை போக்கிக்கிறதுக்கு. மகாஸ்வருடைய ஹிருதயத்திலே வந்து எம்பெருமான் இருக்கான், ஆனால் ஆழ்வாருக்கும் அங்கே இடம் உண்டு இல்லையா, அந்த திருவடிக்கும் இடம் உண்டு. அதே போல இந்த ஆழ்வார் இந்த ஜனங்கள் சுகத்தை அடைய வேண்டுமே என்ற கவலையிலே வடிவு கொண்டார் போல இருக்காராம். அந்த பிம்பமானது அப்படி பிரதிபலிக்கிறதுன்னு சாய்கிறார் சுவாமி தேசிகன். ஆழ்வார் என்ன சரணாகதி தர்மத்தை வேத சாரத்தை கொடுக்க வந்தார். அவருடைய திருவுள்ளத்தை இருப்பது என்னன்னு கேட்டால் அந்த லோகத்திற்குடைய ஜீவாத்மாக்கள் பெருமாளை தெரிஞ்சுக்காமல் இருக்கா, நீங்கள்லாம் சுகத்தை அடைந்து நல்ல கதிக்கு போக வேண்டும் என்றதான அந்த கவலை அந்த ராகம் வந்து அவர் திருவுள்ளத்தில் இருக்கு அப்படின்னு தாத்பரியார்த்தமாக ஆச்சாரியர் காட்டுறீங்க. இது முதல் ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். அடுத்தது இன்னும் அற்புதமான ஸ்லோகம், கமலாபதிகா பாதுகே கதாச்சித் விககேந்தஸ்வதிதம் வதோ விபாதி சவிலாச கதோபி ரங்கபத்துகு நிஜமாத்மானமிவாபதாது காமஹா அப்படின்னு. விககேந்திரஹா அப்படின்னா பட்சிகளின் தலைவன் அர்த்தம். பட்சிகளின் தலைவன் யாரு, கருடன்னா பட்சி தலைவன் இல்லையா. இப்போ இந்த பாதுகையின் மேல பாதுகையானவள் கண்ணாடி போல பிரதிபலிக்கிறாள், பிம்ப பிரதிபிம்பம், எதிரில் இருக்க வஸ்துவை பாதுகையிலே காட்டக்கூடியதான தன்மை அது. இந்த பாதுகா தேவி பேர்ல கருடன் பிரதிபலிக்கிறாராம், அதாவது கருடன் மே திருமேனிலே பெருமாள் எழுதி சஞ்சாரம் பண்றார் இல்லையா. இது தெரிஞ்ச விஷயம், கருட உற்சவம் சேவிச்சிருக்கோம். இந்த பாதுகா தேவி மேலே வந்து பெருமாள் திருவடியை வச்சு அவர் சஞ்சாரம் எழும்போது கருடன் மேலேயே பெருமாள் எள்ளி சஞ்சாரம் பண்ணுவது போல் இருக்கு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அதை பார்த்தா பெருமாள் வந்து பாதுகையை சாத்தின்னு வேடிக்கையாக எழுந்துள்ளும்போது அந்த காலத்தில் கூட தான் ஏறணும், என் மேலே பெருமாள் ஏறி வரணும் அப்படின்னு கருடனுடைய திருவுள்ளம் இருக்கு அந்த இடத்துல. அதனாலே கிருடன் இருக்கும்போது பாதுகையிலே கிருடனுடைய பிம்பம் பிரதிபலிக்கிறது, எப்போவுமே கிருடன் மேலே பெருமாள் சஞ்சாரம் பண்ணுவது போல் இருக்கு அப்படின்னு சொன்னார். கிருடனே பாதுகையின் உள் புகுந்து அந்த கைங்கிரத்தை பண்ணுறார் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அந்த ஆழ்வாருடைய பாசுரங்களில் வேதத்தின் பொருள் பொதிஞ்சிருக்கு. இந்த பாசுரங்களை நாம் கேட்கும்போது வேதத்தினுடைய அந்த ஸ்மரணம் அந்த ஞாபகம் நமக்கு வந்துடுறது. ஏன்னா இந்த பாத்திரங்களில் வேதம் இருக்குது. அதே போல வேதாத்மா விவேகாத்மா என்று சொன்னவர் கருடன் உருவாம் மறை அப்படின்னு சொன்னதை சுவாமி தேசிங்கர் ஞாபகப்படுத்துகிறார். விககேந்திரஹா அப்படின்னு கருத்மான வந்து விசேஷமாக இந்த இடத்துல விககேந்திர பட்சிகளுக்கெல்லாம் ராஜாவான கருடன், ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப பிரபலமானவர் இந்த பெரிய திருவடி, அங்கே ஆகாசத்து பூமிக்கு நிற்கிற தெற்கு வாசலில் போனால் அவரை சேவிச்சுட்டு தான் நம்ம ரங்கனை சேவிக்க முடியும். குலசேகர பெருமான் சொன்னார், கோலாந்த நெடுஞ்சார்கம் கூணல் சங்கம் கொலையாளி கொடுந்தண்டு கொற்றவள்வாள் காலாந்த கதி கருடன் என்னும் வென்றி கடும்பரவ இவையனைத்தும் புறம் சூழ்காப்ப அப்படின்னு. இந்த திருவரங்கனை யார் காபந்து பண்ணி காப்பாத்துறா அப்படின்னா கோலாந்த நெடுஞ்சாருங்கம் அழகியதான சாருங்கம் அந்த வில், கூணல் சங்கம் பிரணவாகார ரூபத்தில் இருக்கக்கூடியதான சங்கம், கொலையாழி சக்கரத்தாழ்வார் கொடுந்தண்டு பெருமாள் கையில் வச்சுக்கிற அந்த தண்டு கதை, கொற்ற உள்வாழ்னர் வாழும் இருக்கு, காலார்ந்த கதி கருடன் என்னும் வென்றி கடும் பறவை
கடுமையான பறவை தன்னுடைய சிறகனுடைய வேகத்தாலே மொத்தமரையும் தள்ளிவிடுவார். அப்பேற்பட்ட கருத்மான் தெற்கு வாசல்ல நின்று ஸ்ரீரங்க பெருமாளுக்கு செக்யூரிட்டியா இருக்கார். ஏன்னா பெருமாளை எப்போனா யாருனா வந்து கொண்டு போயிடுவா. திருவரங்கன் வந்து பின்னானார் வணங்கும் சோதியாய் திருவரங்கத்தில் இருந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான், அவனை ரட்சிக்க வேண்டும். அவரது பாசுரத்தை குலசேகர பெருமான் கொடுக்கிறார். கடும் பறவை இவை அனைத்தும் புறல் சூழ்காப்ப சேலாந்த நெடுங்கடனே சோழ சூழ்ந்த திருவரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் அப்படின்னு மாலோவனை கண்டின்ப கலவை எழுதி வல்வினையன் என்று கொலோ வாழும் நாளே அப்படின்னு குலசேகர ஆழ்வார் சாதிக்கிறார் பெருமாள் திருமொழியில். அப்படிப்பட்ட கருடன் வந்து எப்போயுமே சர்வதா பெருமாள் என் பேரில் ஏறணும்னு அவருக்கு ஆசை. அவருடைய பிம்பமானது பாதுகையில் பிரதிபலிக்கிறது. அப்போது சர்வதா இவர் பேர்லேயே பெருமாள் சஞ்சரிப்பது போல இருக்கு. அதாவது கருடன் உன்னுள் புகுந்து இருப்பது போல இந்த பிம்ப பிரதிபிம்பம் இருக்குன்ட்டு சுவாமி தேசியனோட திருவுள்ளம் இந்த பாசுரத்தில். அடுத்தது பார்த்தார் இந்த இந்திராதித்தியவர்கள்லாம் வந்து பெருமாளை சேவிக்க வரா. அந்த டயத்தில் வந்து திருவடியில் விழுந்து சேவிக்கும் போது அவளுடைய பிம்பங்களும் திருவடியில் பிரதிபலிக்கிறது. அப்போ என்னன்னா அவள் பார்க்குறா, என்ன நம்மள மாதிரி எல்லாம் வஸ்துவெல்லாம் பாதுகளை தெரியறது, உன்னிடத்துல பாதுகிடத்துல வந்து அவர்கள் நமஸ்கரிக்கும் போது அவளுடைய பிரதிபிங்க பிம்பங்களை பார்த்து அவள் என்ன நினைக்கிறான்னு சொன்னாக்கா, ஓ நம்மளுடைய வேலைக்கும் மனுஷால் ஏற்படுத்திட்டா போட்டுக்க இந்த பாதுகா தேவி நினச்சிக்கிறாராம் இல்லையா. மணி பங்குத்துஷுதே திசாமதிசாக பிரதிபிம்பானி நிஜானி வீக்ஷமானாக அபியந்தி முகுந்த பாதுகேத்வாம் அதிகாராந்தர திட்டி சங்கயேவ அப்படின்னா அற்புதமான ஸ்லோகம் இது. அபியந்தி அடைந்தார்கள், என்னென்னா எல்லா திக்குக்கும் இருக்கக்கூடியதான் இந்திரா தேவர்கள் வந்து சேவிக்கும் போது அவர்களுடைய பிம்பமானதும் பாதுகையில் தெரிகிறது. அவள் என்ன நினச்சுன்ட்டான்னா, நம்மளை போல மனுஷா நம்மளுடைய வேலைக்கும் சப்ஷூட் ஏற்படுத்திட்டா பெருமாள் ஏற்படுத்திட்டேன்னு நினச்சிக்கிறானா அந்த இடத்துல. இது மாதிரி இந்த மூணாவது ஸ்லோகத்தை அப்படி சாய்ச்சேன். அடுத்தது என்னன்னு கேட்டால் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். மணிமௌலி சதேன பிம்பதேன பிரணதானாம் பரிதசுராசுராணாம் முரபின்மணி பாதிகே மகிம்னா யுகபத்தேஷு சமர்ப்பிதே வபாசி அப்படின்னு. முரணைவன் முரஞ்சன் அசுரனை வென்றவன் பெருமாள் அவருடைய திருவடியில் ஆசிப்பதான இந்த கல்லிழைத்த பாதிகை அதை பிம்பமாக பிரதிபலிக்கிறது. அவளுடைய ரத்தனக்கீட்டங்கள் அசுரர்கள் எல்லாரும் வந்து அந்த அசுராலை வென்றதுனால தேவதைகள்லாம் வந்து சேவிக்கிறா. அவளுடைய ரத்ன கிரீட்டங்கள் பாதுகையிலே பிரதிபலிக்கிறது. அது எப்படின்னா பிரதிபலிக்கும் போது இந்த பாதுகையும் புனக அவ கிரீட்டத்தில் பிரதிபலிக்கும். அப்போ அந்த கிரீட்டங்களில் நீ இருப்பது போல சேவை சாதிக்கிறமான்னு சாகிறார். ஆனால் ஒரு பாதுகை தான், எத்தனை சேவை பாருங்கள். பெருமாள் வந்து ஒரு கிருஷ்ணனாக இருந்து திருப்பி வந்த பெருமாள் பதினாறாம் ஆயிரவர் தேவிமாறு பணி செய்ய துவரையன்னுவதில் நாயகராக வீற்றிருந்த மணவாளர் அப்படின்னு ஆழ்வாராதிகள் சாய்க்கிறார் கிருஷ்ணாவதாரத்தை. ஒருத்தி எப்படி பதினாறாயிரமாய் மாறினா அப்படின்னா, கிருஷ்ணன் மாறினார் அநேக உருவம் கொண்டது போல, அவரை போல இவளும் சகல சக்தி வாய்ந்தவள் சர்வசக்திமானா இருக்கா. அதனால இவளும் கிருஷ்ணனை போல உருவம் எடுத்துண்டா, அவருடைய சக்திக்கு எல்லை இல்லை, ஆச்சார சக்திக்கு எல்லை இல்லை என்பதை காட்டுவதற்காக இந்த பாசுரம் சுவாமி தேசியன் கொடுத்துருக்கார் நமக்கு. அடுத்தது இந்த தேவதைகள்லாம் உன்னை வந்து சேவிக்கிறா, உபகாரங்களை சமர்ப்பித்து சேவிக்கிறா. அதை பார்த்தா ரொம்ப கிருப்பையினாலே அவர்களை நீ நேரிலே வாங்கி கொள்ளுவது போல பிம்பம் பிரதிபலிக்கிறது தான் இந்த பாதுகை மேலே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொன்னார். அடுத்தது இன்னொரு விஷயம் அற்புதமான சாய்க்கிறார் தேசிகன்.
இந்த பாதிகன் மேல பெருமாள் எழுதியிருக்கார். அந்த பத்மாசனமானது பாதிகன் மேல இருக்கு, எம்பெருமானுடைய பத்ம ஆசனமானது. அதை பார்த்தாக்கா பெருமாள் திருவடியானது ரொம்ப மிருதுவானது, தலைவரையும் திருவடியாக இருக்கு. ஆனால் இந்த பாதுகை மேலே ரத்னக்கற்கள்லாம் விளைச்சிருக்கு, கொஞ்சம் கெட்டித்தன்மையாக இருக்கு. அதனால டைரக்டாக பெருமாளை சுமந்துட்டாக்கா திருவடி ஏதாவது நோவுபடுமோ என்று நேரிலே நம்ம பண்ணக்கூடாது. அதனால் அந்த பத்மாசனத்தை வந்து இவருடைய திருமேனியிலே வச்சுண்டு பெருமாள் திருவடிக்கு ஆணி இல்லாமல் பண்ணுறாளாம் இந்த பாதுகாதேவி. அதாவது தாமரைப்பூ போல் இருக்கின்றார், மிருதுவானது தாமரைப்பூ. அதே போல் எல்லா வஸ்துக்களையும் காட்டிலும் ஆச்சாரியர்கள் தான் ரொம்ப மிருதுவானவர்கள், எல்லா நல்ல குணம் நிறைந்தவர்களும் ஆச்சாரியர்கள். அதனாலே பெருமாள் வந்து அவளிடத்திலே வாசம் பண்ணுறார். உண்மையிலே அவள் தான் ரொம்ப உயர்ந்தவா. ஆனால் அவள் என்ன நினச்சிக்கிறான்னா, நமக்கு எந்த குணமும் இல்லை, பெருமாள் தான் சர்வமும், பெருமாள் தான் நினச்சிக்கிறாள். ஸோ ரொம்ப பெரியவா கூட நமக்கு பெருமாள் வந்து நேரில் சேவை சாச்சா இதுக்கெல்லாம் அருகதையற்றவன் சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடியவா. நம்மாழ்வார் அப்படி தான் சொன்னார், எனக்கு என்ன சுவாமி தெரியும், ஏதோ என் வாக்கில் வந்து பூந்து வந்து அவனை பற்றி அவனே பாடிக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். நிறையா பாசனங்கள் சாய்க்கிறது, எனக்கு ஒன்றும் தெரியாது சுவாமி, அரிய நக்கிஞ்சனன் அப்படின்ற. செல்வன் ஆரணஞ்சண்ட சொல் கேட்டலும் அல்கும் கண்பணியின் ஆடுவன் மாயமே, நல்கி என்னை விடான் நம்பி நம்பியன் சாட்சிய திருவாயுமணி முதல் பத்தில். ஆழ்வார் வந்து பெருமாள் சேவையே சாதிக்க மாட்டேன்றான், அவனை விட்டு ஒதுங்கணும், அவன் நினைவே நமக்கு கூடாது அப்படின்னு ஒதுங்கிட்டார். இப்போ நமக்கு ஒன்றும் தெரியல, ஒதுங்கிட்டார். ஆனால் வழிப்போக்கன் ஒதுங்கி போய் ஏதோ ஒரு இந்த சுமை தாங்கி கல்லுன்னு சொல்லுவா, வீதியில் நடந்து போகும்போது வெயிட்டை இறக்கி மேலே வச்சுட்டு கொஞ்ச நாள் இழைப்பாருட்டு தலையில் மூட்டை வச்சுருக்குவான், திருப்பி அந்த மூட்டை எடுத்துன்னு போவானான். அப்படி வரும்போது ஒரு தயிர் விற்கிறவன் தயிர் பானையை கொண்டு அந்த சுமை கல் மேலே வந்து வச்சுட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறான், விராமம் பண்ணிக்கிறான். அப்போ வரும்போது செல்வநாராயணான்னு கொண்டு வச்சானான். இது என்னடா, அது பெருமாள் பெரியே சொல்லக்கூடாதுன்னு ஒதுங்கி வந்தோம், இந்த கல் பக்கத்தை பதுங்கின்னு இருக்கோம், இங்கே வந்து செல்வநாராயணன் கேட்குறத யாருன்னு பார்த்தா தயிர்காரன் நம்மாழ்வார்க்கு பிரிவிஞ்சு கூட்டார். நான் பெருமாளை விட்டாலும் பெருமாள் என்னை விடமாட்டேன்ற அப்படின்னு அப்படியே செல்வநாராயணன் என்ற சொல் கேட்டலும் மல்கும் கண் பணியின் ஆடுவன் மாயமேன்னு. எவனோ ஒருத்தன் எனக்கு பெருமாளே வானான்னு ஒதுங்கி போனவர், ஒரு வழிப்போக்கன் வந்து செல்வநாராயணன் சொன்னவொடனே ஆழ்வாருடைய கண்களில் நீர்க்கசிவு ஏற்பட்டதுன்னு சொல்கிறேன். மல்கும் கண் பணியின் ஆடுவன் மாயமேன்னு சாய்ச்சார். அப்படி என்னென்னா, அந்த ஆழ்வாராதிகள் வந்து பெருமாளை அப்படி காபந்து பண்ணுறா, பெருமாள் மிருதுவானவர்ப்பா, அவரை விட்டு ஒதுங்கினாலும் அவர் நம்மளை விட்டு ஒதுங்குவதில்லைன்னு காட்டக்கூடியதான பாசுரம் தான் இந்த பாசுரம். அடுத்தது பார்த்தா இந்த பாதுகாதேவி மேல பச்சை மரகத பத்ததியிலே பார்த்தோம், இந்த பாதுகன் மேல பச்சை ரத்னங்கள்லாம் இருக்கு, அது பிரதிபலிக்கிறது. அதுக்கு மேலே பெருமாள் எழுதியிருக்கார். இது பார்த்தா எப்படி இருக்குன்னா சுவாமி, இந்த திருவடியே பச்சை ரத்னத்தோட ஒரு படுக்கையாக இருக்குது, அதிலே பெருமாள் இருக்கிறத பார்த்தாக்கா ஆலை இலையில் பெருமாள் சைனித்து கொண்டிருப்பது போல இருக்குன்னு தேசியன் உருவப்படுத்துகிறார். பதார்ப்பதமோ ஹரி ஹரிதஸ்மரம் ஜே மதேதவ பிரதிபலன் மணிபாதரக்ஷே மன்யே நிதர் செய்தி ரங்கபதிர் யுகாந்தே யக்ரோதபத்த சயிதம் நிஜமேவ ரூபம். ஆளுதைக்கு ஞாக்ரோத பத்திரம்னு பேர், அந்த இதிலே படுத்துருக்கிறது போல இருக்குன்னு காட்டுறாரு. இந்த பச்சை ரத்னத்தில் இருக்கிறது அலமா மரத்து நிலைமே ஒரு பாலகனாய் நாலவேழுமுண்டான் அரங்கத்தரவினையான்னு திருப்பானார் சாய்ச்ச வாசம். அப்படி பெருமாள் இருக்கான்னு காட்டுறாயிங்க. ஆ
பாலினிலை பாலகனாய் அன்று உலகம் உண்டவனே அப்படின்னு குலசேகர ஆழ்வார் காட்டுறார். இது மாதிரி ஆதிநிலைய பெருமாள் பிரளய காலத்தை படுத்திருந்தான், சிறு குழுவையாயிருந்தான், அவருடைய திரு அந்த வயிற்றிலே சகல லோகங்களும் உள்ள ஒட்டின்றது. அப்படி ஒரு பச்சையினுடைய ஆளிலை பத்திரம் போலே இந்த பச்சை ரத்னங்கள் இருக்கு. அது பிம்பத்தில் பிரதிபலிக்கிறது, பாதுகையில் பிரதிபலிக்கிறது, அதிலே பெருமாள் சயனித்திருப்பது போலே இருக்க பிரளய காலத்தை பெருமாள் ஆளுநிலையிலே படுத்துண்டு சகல ஜீவனையும் ரட்சித்தான். ஒவ்வொரு ஜீவனும் கவலை இல்லாமல் அதில் பெருமாள் வயிற்றிலே இருந்தார். பெருமானும் கவலை இல்லாமல் சயனித்திருந்தான். அதுபோலே நம்ம ஆச்சாரியால் எழுந்திருக்கிற காலத்திலும் கவலை இல்லாமல் இருக்கா, நமக்கும் எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சாய்ச்சார். அடுத்தது ரொம்ப அற்புதமான விஷயம், எம்பெருமானுக்கு வந்து யாத்ரோத்சவம் நடக்கிறது திருவரங்கனுக்கு. அப்போ பெருமானுடைய உற்சவங்களை சேவிக்கிறதுக்கு எல்லா தேவதைகளும் வந்து திருவரங்கனை சேவிக்கிறார். இந்த கடைசி தினத்தில் உண்டு அந்த திருத்தேர் உற்சவத்தின் போதோ ஏதோ கடைசியில் அவபிரத ஸ்நானம்னு ஒன்று உண்டு. அதனால் இவாள்லாம் என்ன பண்ணுறான்னா, பெருமாள் உற்சவம் முன்னே விடை சாதிப்பார். அப்போ வந்து விடை சாதித்தவொடனே எல்லாருடைய அந்த தேவதைகளும் தங்கள் பிரதேசத்துக்கு அவாவா வாசஸ்தலத்துக்கு கிளம்பிடுவா. அப்போ போகும்போது எம்பெருமான் தீர்த்தம் பிரசாதித்தான். வேறப்போ புஷ்கர நிலைய தீர்த்தாமாடுறது, அதுதான் அவபிரத ஸ்நானம். கருதை நாள் திருமஞ்சனம் பண்ணி அந்த அவபிரத ஸ்நானம் முடிஞ்ச உடனே உற்சவம் பூர்த்தி ஆகுது. துவஜ அவரோகணத்தை முடிஞ்ச உடனே அவா லோகத்துக்கு போகும்போது பெருமான திருவடியை சேவிச்சுட்டு போகிறா. அப்போ எம்பெருமான் வந்து பாதுகை சாத்தின்னு இருக்க, அந்த பாதுகையில் வந்து இந்த தேவதைகளெல்லாம் பிரதிபலிச்சாலாம். அதில் இந்த பாதுகையினுடைய ரத்தன காந்திகள் ஒரு வெள்ளம் போல இருக்கிற பார்த்து, மறுபடியும் அந்த பாதுகையின் வெள்ளத்தில் இவர்கள் புனக தீர்த்தமாடின மாதிரி இருக்கு அப்படின்ட்டு சாமி தேசிகன் சாய்க்கிறேன். முதல்ல சந்திரபுஷ்கரில் தீர்த்தாமாடியாச்சு. தீர்த்தாமாடித்து பெருமாள்கிட்ட சேவிச்சு உத்தரவு வாங்கிட்டு போகிறதுக்கு கிளம்புறா சகல தேவதைகளும் அவ வாசஸ்தலத்துக்கு. அப்படி போகும்போது இந்த பாதுகையிலேயும் இவளுடைய பிம்பம் தெரிஞ்சுனா, பாதுகையினுடைய வெள்ளக்காந்தியாலே ரத்தனக்காந்தியாலே புனக சகல தேவதைகளும் திருப்பி இன்னொரு தினம் தீர்த்தாமான் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிற இடத்துல. அடுத்தது இன்னொரு அற்புதமான ஸ்லோகம், 719 ஸ்லோகம். உச்சாவசேஷு தவரத்ன கணேஷு மாதஹ வேதா பிரயாண சமயே பிரதிபிம்பிதாங்கஹ ஆசங்கதே மதிபிதோ மணிபாதிஹே த்வாம் ஆகாமி கல்ப கமலாசன பங்கி கர்ப்பாம் அப்படின்னார். விஷயம் என்னென்னா, பெருமாள் உற்சவத்தை சேவிக்கிறதுக்கு பிரம்மா வந்து பெருமாள் உற்சவம் நடத்தி வைக்கிறார். அதுக்கு பிரம்மோற்சவம் ஏன் பேருன்னா, பிரம்மனே வந்து அவருடைய அத்தியக்ஷத்திலே உற்சவத்தை நடத்தி வைக்கிறார், திருவரங்கம் நடத்தி வைக்கிறார். அதனாலே இது பிரம்மோற்சவம் பேர். எல்லா திவ்யாஸ்லையும் அப்படி தான், உற்சவம் முடிச்சுட்டு விடை வாங்கிட்டு கிளம்புறார் பிரம்மா. அப்போ பாதுகையை வந்து திரும்பி சேவிக்கிறார். சேவிக்கும்போது பிரம்மனுடைய அந்த பிம்பமானது இந்த பாதுகையில் எடுக்கக்கூடியதாக ரத்தன கற்களிலே ஒவ்வொரு கற்கள்லையும் ஒவ்வொரு பிரம்மா தெரிகிறாராம். இது எப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா, வரப்போகும் கல்பங்களுக்கு கல்பந்தோறும் பிரம்மா சிருஷ்டிக்கிறான் பெருமாள். அந்த கல்பங்களுக்கெல்லாம் பிரம்மாவை இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கா மாதிரி தெரிகிறதாம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அத்திரிமாத்மத்தையும் ஒரு பாசுரம் சுவாமி தேசிகன் அற்புதமாக சாதிச்சிருக்கார். ஆடி நிலை வினகடிவான் அயமேத முடிந்ததற்பின் வேடமலகி நாயகனார் விடை கொடுக்க விண்ணேறி நாழிகையில் வானவரையும் ஆற்றியிடும் நான் முகந்தான் ஊழியெல்லாம் அழியாத யோகமடைந்திருந்தானே அப்படின்னு. அதாவது அத்தீர்மாத்மத்தில் வந்து பிரம்மா
அந்த அஸ்வமேத யாகத்தை பண்ணி அதுலேருந்து வரதன் ஆவிர்பவிச்சார். யாகம் முடிஞ்சு பிரம்மா தன் பிரம்மலோகத்துக்கு கிளம்புறார். அப்படிப்பட்டவர் அப்படிப்பட்ட பிரம்மாவுக்கு பெருமாள் நிறைய சக்தி கொடுத்துருக்கார். ஆடிரளை வினகடிவான் அயமேத முடிந்ததற்பின் வேழமலையின் அழகனார் விடையொடுக்க விண்ணேறி நாழிகையில் வானவரை மாற்றிவிடும் நான் முகந்தான்னு போட்டார். இப்போ வானவரை மாற்றக்கூடிய நான்முகனையும் மாற்றக்கூடியதான சக்தியானது இந்த பாதுகாதேவி கிட்ட இருக்கு இல்லையா? ஏன்னா இத்தனை பிரம்மாக்களை தன் திருவேணியில காட்டிட்டாளே, அந்த ஒளியினாலே காட்டுறாளே. ஓ, வரப்போறும் கல்பங்களுக்கும் இத்தனை பிரம்மாலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம், நீ ஒன்றும் கவலைப்படாதே, அவன் போஸ்ட்டுக்கு வால் ரெடியாக இருக்கான்னு சொல்கிற மாதிரி இருக்குது இல்லையா? ஏன்னா தேவதைகளில் வந்து பிரம்மாதாரம் வசந்த தேவதை பெருமாளுக்கு அடுத்தது. இந்த பிரம்ம பட்டத்திற்கு தகுதியானவர்கள் லட்சக்கணக்கில் இருக்கா. அந்தந்த டயத்தில் அவளுக்கு அந்த அதிர்ஷ்டம் அடித்தா உட்காண்டுவா வந்து. ஆனால் என் நம்ப போல மோட்சத்தை மட்டும் ஆசைப்படுறவா இருக்காளே, பெருமாளோட வைகுண்டத்துக்கு போகணும் ஆசைப்படுறவாளுக்கு இந்த பிரம்ம பட்டமானது தேவையில்லாமல் ஆயிடுது, ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்மளே போல இருக்க மனுஷன் ஆப்பிறது தான் கஷ்டம் பெருமாளுக்கு. அதனால தான் பெருமாள் வந்து கீதையை சொல்லி சரணாகதியை பரப்பி நம்மளெல்லாம் கூட்டுன்னு போடுறாங்க. அப்போது இந்த பிம்ப பிரதிபிம்பம் இந்த இதில் பிரம்மாவை இத்தனை பிரம்மாக்களாக காட்டி அவரையும் பிரமிக்க வச்சவள் இந்த பாதுகாதேவின்னு சாய்க்கிறார். அடுத்தது இன்னொரு ஸ்லோகத்தில் ஆலோலரஸ்மினியதாம் மணிபாதுகேத்வாம் ஆருக்கிய சஞ்சரதிரங்க பதௌ சலீலம் அந்த புரேஷ யுகபத் சதுசோ பஜ சூத்ருசோ பஜந்தே தோலாதிரோகண ரசம் தொய்யி பிம்பிதாங்க. என்னன்னா பெருமாள் வந்து இவரை சாத்திண்டு அந்த புறத்துக்கு ஏழுற பாதுகையை சாத்திண்டு இந்த ரத்தன கற்கள்லாம் இருக்க என்னுடைய காந்தியானது மேலே மேலே அப்படியே வானத்தை தூக்கி அடிக்கும். இப்போ இந்த இசை நிகழ்ச்சிகள்லாம் மேடை நிகழ்ச்சிகள் பண்ணுறாளே, இப்போ பார்த்தா அந்த மேடைக்கு கீழேருந்து லைட்டை வச்சு போடுவாள். நிறைய பேர் இந்த டிவி சினிமாலாம் பார்க்கலாம். அதே போல் இந்த பாதுகையிலேருந்து கம்பி கம்பியாக ரத்தன கற்களுடைய ஒளி பச்சை நெகிழ சகப்பு மாட்டி போயின்ட்டு இருக்குது, கருப்புன்னு போயின்னு இருக்குது. இது எல்லாம் இப்படின்னு பார்த்தா ஒரு ஊஞ்சல் கயிறு போல் இருக்காம். ரோலாதி ரோகண ரசம் துயபிம்பி தாங்கியா அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு டோலை போல இருக்குது. அப்படி பார்த்தா இந்த பாதுகாதேவி ஊஞ்சல் போல இருக்கா. உன்னிடத்துல எல்லா ஸ்திரீகளும் அங்கே அந்த புரஸ்திகள் மொத்த பேரும் பிரதிபலித்தா பாதுகையில் அந்த பிம்பத்தில். அப்போ என்னென்னா இது ஊஞ்சல் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டார் தேசிகன். அந்த காந்திகளெல்லாம் கயிறு போல இருக்குது. அந்த ஊஞ்சலாகிய பாதுகை மேலே வந்து அந்த புரஸ்திகள் அனைவரும் பிரதிபலிக்கிற அப்போ உருவம் பாதுகையில் தெரிகிறது. அப்போது எல்லா பெருமாளும் காலை வீசி நடந்து போயின்னு இருக்கார். போகும்போது ஊஞ்சல் ஆடுவது போல இருக்குது. அப்போ அந்த ஊஞ்சலே அந்த புரஸ்திகள் அனைவரும் சேர்ந்து ஊஞ்சல் ஆடுவது போல இருக்குது அப்படின்ட்டு தேசிகன் வந்து திருவள்ளப்பத்திரர் இந்த பாசுரத்தில். ரோலாதி ரோகண ஊஞ்சல் ஏறுவதனாலே உண்டான ரசம் அந்த சந்தோஷத்தை பஜந்தே அடைகிறார்கள். யாருன்னா இந்த அந்த புற ஸ்திரீகள். இது எப்படி எப்படி சாத்தியம்னா பாதுகையுடைய அனுகிரகத்தாலே சாத்தியம் சொல்லிட்டு இந்த பிம்ப பிரதிபத்தில் முதல் 10 ஸ்லோகத்திலே தேசிகன் சாய்கிறார். இத்தர சோகங்களை நாளை உபன்யாசத்தை அனுபவிப்போம். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.